வழிவழியாக தமிழர்கள் தங்களுடைய பண்பாட்டு தடத்தில் மிக முக்கியமாக வளர்த்தெடுத்த அடையாளங்களுள் ஒன்றுதான் விருந்தோம்பல். விருந்தோம்பலும் தமிழர் தம் பண்பாட்டு இயலும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல பிரிக்கவே முடியாத அளவுக்கு ஒன்றிணைந்து தொடர்ந்து வந்திருக்கின்றது. விருந்தோம்பல் என்பது மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சிகளிலேயே மிக உயர்ந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விருந்து என்று சொன்னாலே தமிழில் புதிது என்று பொருள். புதிதாக ஒரு மனிதனை சந்தித்து அந்த மனிதனை நம் வீட்டிற்கு வரவழைத்து அவருக்கு விருந்து ஓம்புவது என்பதுதான் தமிழர் காலம் காலமாக வகுத்து வைத்திருக்கக்கூடிய பண்பாடு. இல்லறம் என்று ஒன்று இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இல்லறத்திற்கு அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்தில் வழங்கக்கூடிய உரையில் போகிற போக்கில் சொல்லுகிற ஒன்றுதான், இல்லின் கண் இருந்து மனைவியோடு தான் செய்யக்கூடிய அறம் அதுதான் இல்லறம் என்கிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு இல்லத்தில் இருந்தபடி செய்ய வேண்டிய அறங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றுள் மிக முக்கியமான அறம் என்பது விருந்தோம்பல் தான். அதனாலேதான் தொல்காப்பியர் சொல்கிறார், ஒரு பெண்ணுக்கு வீட்டில் வந்து வீட்டையே ஆளக்கூடிய இடத்தை அடைந்திருக்கக்கூடிய மனைவியாக உள்ள ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கடமைகள் என்ன என்று பேசுகிற தொல்காப்பியர், நான் சொல்வதை மீண்டும் யோசிக்க வேண்டும், 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியம் தொல்காப்பியம், அந்த தொல்காப்பியம் பேசுகிறது விருந்து புறம் தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோள் மாண்புகள் என்கிறது. கிழவோள் என்றால் தலைவி என்று பொருள். கிழவன் என்றால் தலைவன் என்றுதான் பொருள். எனவே ஒரு வீட்டின் தலைவியாக இருக்கக்கூடியவளுக்கு மிக முக்கியமான கடமைகளாக இருப்பவை விருந்து புறம் தருதலும் சுற்றம் ஓம்பலும் என்கிறது தொல்காப்பியம். விருந்து புறம் தருதல், விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பது என்பது ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவியின் மிக முக்கியமான கடமையாக தொல்காப்பியம் பேசுகிறது. நீங்கள் வடமொழியில் பார்த்தால் கூட மனைவியை சக தர்மிணி என்றுதான் அது குறிப்பிடும். மனைவி என்று சொல்வதை விட சக தர்மிணி என்கிறது. சக தர்மிணி என்கிற அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிற பொருளை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆடவன் தர்மம் செய்வதையே தன் இயல்பாக கொண்டிருப்பவன், தர்மம் செய்வதற்காகத்தான் குடும்ப வாழ்விலேயே ஈடுபட்டிருப்பவன், குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு தர்ம காரியங்களில் தன்னுடைய மனதை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவன் தான் கரம் பற்றிய மனைவியோடு சேர்ந்து அவற்றை செய்தாக வேண்டும். எனவே மனைவியாக வந்து வாய்ப்பவள் ஆண் செய்யக்கூடிய தர்மங்களை தானும் சேர்ந்து செய்பவளாக இருக்கிறாள் என்பதனாலேதான் சக தர்மிணி என்று வடமொழி மனைவியை பேசுகிறது. எனவே விருந்தோம்பல் என்கிற ஒன்று எப்படி வந்தது என்று யோசித்து பார்க்க வேண்டும். வேட்டை சமுதாயம்தான் ஆதி சமுதாயமாக இருந்திருக்கிறது. ஆதி சமுதாயத்தில் வேட்டையாடுவதையே தொழிலாக கொண்டு விலங்குகளை வேட்டையாடி அந்த விலங்குகளினுடைய மாமிசத்தை எடுத்து உண்டு பசிகாரிய வாழ்க்கை முறைதான் வேட்டை வாழ்க்கை முறை. அப்பொழுது வேட்டையாடினார்கள், வேட்டையாடி விலங்குகளை கொண்டெடுத்தார்கள். அப்படி கொண்டெடுத்த விலங்குகளின் மாமிசத்தை அவர்கள் எடுக்கிற பொழுது ஒரு 4-5 பேர் மட்டுமே அத்தனை மாமிசத்தையும் உண்டுவிட முடியவில்லை. எனவே தாங்கள் உண்ட பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய மாமிசத்தை சேமித்து வைப்பதற்கான வாய்ப்பு அப்பொழுது ஒன்றும் கிடையாது. இப்பொழுது நாம் எஞ்சியவற்றையெல்லாம் சேமித்து வைப்பதற்கு ஃப்ரிட்ஜ் வைத்திருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு சேமிப்புக்கான வாய்ப்பே கிடையாது. எனவே ஒரு மாமிசத்தை சேமிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அதை அப்படியே விட்டு வைத்தால் கெட்டு போகும். அதனால் வேட்டை சமுதாயத்தில் இருந்தவர்கள் தாங்கள் உண்டது போக எஞ்சி இருப்பதை பிறரை தேடி அழைத்து அவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி உருவெடுத்ததுதான் விருந்தோம்பல். எனவே இந்த விருந்தோம்பல் தலைமுறை தலைமுறையாக தமிழர் தம் வாழ்வில் பின்னு பிணைந்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு இலக்கியத்தை படிக்கிற பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நீங்கள் திருக்குறளையே எடுத்துக்கொள்ளுங்களேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் தன்னுடைய சிந்தனைகளை வகுத்து கொடுத்ததுதானே இன்றைக்கும் திருவள்ளுவம்
என்று நம்மால் பாராட்டப்படுகிறது. அந்த திருவள்ளுவம் பேசுவது என்ன? இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டே என்கிறது. விருந்தோம்பல் என்று ஒரு தனி அதிகாரத்தையே வள்ளுவன் அமைக்கிறான். அதில் முதல் குறளை அவன் என்ன சொல்கிறான்? இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம், நாம் ஒரு இல்லத்தை உருவாக்கி அந்த இல்லத்தில் இருந்து அந்த இல்லத்தில் நாம் சேமித்தவற்றை காத்து வாழக்கூடிய அந்த இல் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதற் கடமை என்ன? விருந்து ஓம்புதல். அதுதான் விருந்து ஓம்பும் வேளாண்மை செய்தற் பொருட்டே. அதிலும் இன்னும் அழகாக சொல்கிறான், விருந்தை எப்படி ஓம்ப வேண்டும்? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பார் நல்விருந்து வானத்தவர்க்கு என்கிறான். விருந்தினர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு விருந்து வந்தது, வந்த விருந்தினருக்கு நீங்கள் விருந்து வைத்தீர்கள், அவர்கள் பசியாற்றினீர்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தீர்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு செல்லுகிற பொழுது அடுத்து புதிதாக ஒரு விருந்து வருகிறதா என்று எதிர்பார்த்து நிற்க வேண்டும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அப்படி விருந்தினர்களை வரவேற்று வரவேற்று அவர்கள் பசியாற்றுவதையே தன்னுடைய வாழ்க்கை கடமையாக ஒருவன் மேற்கொண்டு விட்டால் அவன் வானத்தில் உள்ள தேவர்களுக்கு விருந்தாக அமைவான் என்று வள்ளுவம் பேசுகிறது. இந்த வாழ்க்கை முறையிலே கூட ஒருவன் ஏராளமாக சேமிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் சமூக மனிதர்களாக இருக்கிறோம், சம்பாதிக்கிறோம். நாம் பெறக்கூடிய ஊதியத்தை எப்படி பகுத்து செலவழிக்க வேண்டும் என்பதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறான் என்பதை நினைக்கிற பொழுதே எனக்கு சிலிர்க்கிறது. அவன் சொல்கிறான், நீ செல்வம் வந்திருக்கிறதா, உனக்கான ஊதியம் வந்து சேர்ந்திருக்கிறதா, இந்த ஊதியத்தை எப்படி நீ பங்கீடு செய்ய வேண்டும்? தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு 5 புலத்தாறு ஓம்பல் தலை. உன்னுடைய ஊதியத்தை 5 பங்குகளாக நீ பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 5 பங்குகளாக பிரிப்பதில் 1 பங்கு தென்புலத்தார். உன்னுடைய மூதாதையர்கள், உன் மூதாதையர்கள் இல்லை என்றால் உனக்கு ஏது இந்த பிறப்பும் இந்த வாழ்வும்? எனவே உன் மூதாதையர்களின் நினைவை போற்றுவதற்காக நீ 1 பகுதியை உன் ஊதியத்திலே இருந்து எடுத்து செலவழிக்க வேண்டும். அடுத்து தெய்வம். இறைவன் என்ற ஒருவன் இல்லை என்றால் இந்த உலகம் என்ற ஒன்று ஏது? இந்த உலகம் என்ற ஒன்று இல்லை என்றால் பிறப்பு என்ற ஒன்று ஏது? எனவே நாம் இருப்பதற்கும் உலகம் நடப்பதற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய கடவுள், அந்த கடவுளுக்காக நாம் ஆற்றக்கூடிய பணிகள் இருக்கின்றனவே, அவற்றிற்கு 1 பங்கை செலவழிக்க வேண்டும். முதியோரின் நினைவை போற்றுவதற்கு 1 பங்கு, நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் அளிக்கக்கூடிய காணிக்கை 1/2 பங்கு, தென்புலத்தார், தெய்வம், விருந்து 1/2 பங்கு, முழுக்க முழுக்க விருந்து. புதிது புதிதாய் நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்களை வரவேற்று அவர்களை உபசரித்து அவர்களுக்கு பசியாற்றுவதற்கானது, அதற்கு 1 பங்கை ஒதுக்க வேண்டும். பிறகு ஒக்கல். ஒக்கல் என்றால் உறவு. உறவுகளுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். நான் பெற்ற ஊதியத்தில் 1 பங்கை முதியோர் நினைவை போற்றுவதற்கும் 1 பங்கை படைத்த இறைவனுக்கு நன்றிக்கு காணிக்கையாக செலுத்துவதற்கும் 1 பங்கை விருந்தினரை ஓம்புவதற்கும் 1 பங்கை உன் உறவுகளுக்கும், உன் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உன்னோடு சேர்ந்து உறவுகளாக அமைந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அந்த உறவுகளுக்கு 1 பங்கை கொடு. சரி, இவ்வளவையும் கொடுத்து விட்டாய் அல்லவா, இவை அனைத்தையும் கொடுப்பதற்கு நீ இருக்க வேண்டுமே, நீ நலமாக இருக்க வேண்டுமே. நீ நலமாக இருந்தால்தானே தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல் என்றெல்லாம் கொடுக்க முடியும். அதனால் கடைசி பங்கு தான், எனக்கென்று 1 பங்கு. இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு அழகாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் நாம் ஈட்டுகிற பொருளை எப்படி செலவழிப்பது என்பதை அவ்வளவு அற்புதமாக வகைப்படுத்தி சொல்கிறான். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்றாங்கு 5 புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த 5 வகையில்
ஓம்ப வேண்டும் என்று பேசுகிற பொழுது அந்த இடத்திலும் விருந்தை மறவாமல் அவன் குறிப்பிடுகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது இரட்டை காப்பியங்களாக பேசப்படுபவை ஒன்று சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலை. நீங்கள் மணிமேகலையை எடுத்துக்கொண்டால் யாருக்கெல்லாம் நீங்கள் பசியாற்ற வேண்டும் என்று ஒரு பட்டியலையே பார்க்கிறோம். நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல, யாரை வரவழைத்து யாருக்கெல்லாம் நீங்கள் வழங்க வேண்டும். வியப்பாக இருக்கிறது எனக்கு, மணிமேகலையில் ஆபுத்திரன் திறம் உரைத்த காதை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஆபுத்திரன் திறம் உரைத்த காதையில் ஆபுத்திரன் யாருக்கெல்லாம் விருந்தளிக்க முற்பட்டான் என்று ஒரு பட்டியலையே போடுகிறது. காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக என்று இசைத்து உடன் ஊட்டி உண்டு ஒழி மிச்சில் உண்டு என்கிறான். மீண்டும் மீண்டும் வாசித்து பார்க்க வேண்டியது இரட்டை காப்பியங்களில் ஒன்றாக விளங்குகிற மணிமேகலையில் ஆபுத்திரன் திறம் உரைத்த காதையில் ஆபுத்திரன் எப்படி விருந்தோம்பினான், யார் யாருடைய பசியை அவன் ஆற்றுவதற்கு முற்பட்டான். முதலில் காணார், பார்வையற்றவர்களை தேடி பிடிக்க வேண்டும். அந்த பார்வையற்றவர்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு விருந்து படைக்க வேண்டும். அடுத்து கேளார், கேட்க முடியாத செவிப்புலனை இழந்து விட்டவர்களை தேடி பிடித்து அவர்களை அழைத்து வந்து அவர்கள் பசியாற்றி விருந்து கொடுத்து மகிழ வேண்டும். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், நடக்க முடியாமல் ஊனமுற்று கிடக்கிறார்களே, அப்படி ஊனமுற்று கிடக்கக்கூடிய மனிதர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவர்களை தேடி பிடித்து அவர்களை இல்லத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு விருந்து ஓம்ப வேண்டும் என்று பேசுகிறான். காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பராமரிப்பதற்கு யாரும் இல்லை, எந்த உறவும் இல்லை என்கிற நிலையில் வீதியில் அனாதைகளாக அகதிகளாக விழுந்து கிடக்கிறார்களே, அவர்களை தேடி பிடிக்க வேண்டும். அவர்களை தேடி எடுத்து இல்லத்திற்கு அழைத்து வந்து பசியாற்றி விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்கிறான். அதற்கு அடுத்து பாருங்கள், பிணி நடுக்குற்றோர், நோயுற்று கிடப்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அப்படி நோயுற்று கிடப்பவர்களை எல்லாம் அழைத்து வந்து அவர்களுடைய நோய் தீர்ப்பதற்கு முயன்று அவர்களுக்கு விருந்தோம்பி பசியாற்றுவது நம் கடன் என்கிறான். மீண்டும் பாருங்கள், காணார், கேளார், கால் முடப்பட்டோர், பேணுனர் இல்லோர், பிணி நடுக்குற்றோர், இவர்களை என்ன செய்ய வேண்டுமா, அனைவரையும் கொண்டு கூட்ட வேண்டும், அவர்களை வரவழைக்க வேண்டும், அவர்களை உண்பிக்க வேண்டும். அவர்கள் உண்ட பிறகு மிச்சம் இருக்கிற உண்டு மீதம் இருக்கக்கூடியது எதுவோ எஞ்சியதை நீங்கள் உண்ண வேண்டும் என்று மணிமேகலை பேசுகிறது. இன்று நாம் அப்படியா இருக்கிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விருந்தோம்பல் என்கிற ஒன்றில் எவனுக்கெல்லாம் விருந்தோம்ப வேண்டும் என்று ஒரு பட்டியலை அந்த மணிமேகலை தருகிற பொழுது அதில் ஒரு சமூக நீதி இருக்கிறது. இல்லாதவனை தேடிச் சென்று அவனுக்கு வழங்குவது, நம்மை போல் எல்லா உறுப்புகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இல்லையோ அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தருவது என்று ஒரு பட்டியலை மணிமேகலை காட்டுகிறது ஆபுத்திரன் திறம் உரைத்த காதையில். நிறைவாக சொல்கிறேன், சிலப்பதிகாரம் வியந்து வியந்து நான் திரும்ப திரும்ப வாசிக்கிற இடம், கோவலன் மாதவியிடம் மையலுற்று தன் கைப்பொருள் அனைத்தையும் இழந்து கலங்கிய கண்ணீரோடு அவன் கண்ணகியின் முன்னால் வந்து நிற்கிறான். மாபெரும் வணிகனாக இந்த பூம்புகார் நகரத்திலே வாழ்ந்த நான் இன்று ஏதுமற்றவனாக வறுமையில் வாடுகிற ஒரு சூழல் நிகழ்ந்துவிடலாகாது. என் உறவுகள் பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் பார்வையில் நான் ஏளனத்திற்கு உரியவனாக மாறிவிடலாகாது. எனவே இங்கிருந்து நாம் மதுரைக்கு செல்லுவோம் என்று கண்ணகியை அழைக்கிறான். உடனே கண்ணகி எழுந்தாள். மதுரைக்கு இருவரும் சென்றார்கள். வழித்துணையாக கவுந்தியடிகள் கிடைத்தார். கவுந்தியடிகள் மதுரை வந்து சேருகிற பொழுது புறம்சேரி என்கிற இடத்தில் தெய்வ வணக்கம் செய்வதற்காக வந்த இடைக்குல மாதரி என்பவளிடம் இந்த கண்ணகியை கோவலனையும் அடைக்கலம் கொடுக்கிறாள்.
இந்த அடைக்கலமாக பெற்றுக்கொண்ட மாதரி தன்னுடைய ஆட்சியர் சேரிக்கு அழைத்து கொண்டு செல்கிறாள். சேரி என்றாலே அது ஒரு இழிந்த சொல் இல்லை. சேர்ந்து வாழும் இடம் எதுவோ அதுதான் சேரி. ஆட்சியர் சேரி என்று இருக்கிறது, புறம் சேரி என்று இருக்கிறது, பார்ப்பன சேரி என்றும் இருக்கிறது. எனவே சேர்ந்து வாழும் இடம்தான் சேரி. இங்கே ஆட்சியர்கள் ஆயர்கள் ஒன்றாக இடைக்குலத்து மனிதர்கள் வாழக்கூடிய அந்த இடத்தை நோக்கி இவர்களை அழைத்து கொண்டு செல்கிறாள். அவர்களை ஒரு சின்னஞ்சிறு தனி வீட்டில் அமர்த்துகிறாள். அப்பொழுது இந்த கோவலன் சாவக நோன்பினன் என்பதை அறிந்து கொள்கிறாள். சமண சமயத்தின் ஒரு பிரிவாக இருப்பது, சாவக நோன்பிகள் இரவு வேளையில் எதையும் உண்ண மாட்டார்கள், பகல் முடிவதற்கு முன்பே பசியாறி விடுவார்கள். எனவே இவன் சாவக நோன்பியாக இருப்பதனால் பகல் முடிவதற்குள்ளேயே பசியாற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகள் ஐயையை மாதரி அழைத்து அவளிடம் சொல்கிறாள், கண்ணகி சமைப்பதற்கு வேண்டிய பொருள்களையெல்லாம் சேமித்து கொடு என்கிறாள். அவள் மூலமாக பலாக்காய், வெள்ளரிக்காய், மாதுளங்காய், மாம்பழம், வாழைப்பழம், பால், தயிர், மோர் என்று அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறாள். இவை அனைத்தையும் பெற்று தன் கணவனுக்காக சமைப்பதற்கு கண்ணகி ஈடுபடுகிறாள். அவள் பெரும் செல்வ குடும்பத்தில் செழிப்போடு வாழ்ந்தவள். ஏராளமான பணிப்பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அவள் சமைத்து பழக்கமில்லை. ஆனால் இன்று தன் கணவனுக்காக அவள் சமைப்பதற்கு அமர்கிறாள். இந்த காய்களை நறுக்குகிற பொழுதே அவளுடைய விரல்கள் எல்லாம் சிவந்து விடுகின்றன. அவளுடைய முகத்தில் வியர்வை துளிகள் அப்படியே படர்ந்து நிற்கின்றன. இந்த நிலையிலும் சிரமப்பட்டு உணவை சமைக்கிறாள். உணவு சமைத்த பிறகு தன்னுடைய கணவனை அழைக்கிறாள். கோவலனை அழைத்து அமரச் செய்து ஒரு மண் கலத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அவனுடைய இரண்டு கால்களையும் கழுவுகிறாள். எப்படி மனைவி கணவனுக்கு உணவு பரிமாறுகிறாள் என்கிற ஒரு உன்னத காட்சியை சிலம்பு காட்டுகிறது. அவன் கால்களை கழுவி பிறகு அவனை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு இலை, வாழை இலையை வைக்கிறாள். வாழை இலை வைப்பதற்கு முன்பு அந்த வாழை இலையை வைக்கும் இடத்தை மெழுகுகிறாள். அவள் மெழுகுகிறாள். அந்த இடத்தில் இளங்கோவடிகள் அழகாக சொல்கிறார், இதுதான் இந்த கோவலன் உண்ணப்போகிற கடைசி உணவு. இந்த உணவை கடைசியாக கண்ணகி படைக்கிறாள். இது கோவலனுக்கும் தெரியவில்லை, கண்ணகிக்கும் தெரியவில்லை. ஐயோ, இந்த அற்புதமான இரண்டு ஆணும் பெண்ணும் அன்பு சார்ந்த இந்த இணை இனிமேல் சோகத்தை சுமக்கப் போகின்றனவே. இவன் வெட்டுண்டு தலைவேறு உடல்வேறாக மாறப்போகிறானே என்பதை நினைத்து நிலமகள் மூர்ச்சையடைந்து விடுகிறாளாம். மூர்ச்சையடைந்து விட்டால் நிலமகள், அப்படி மூர்ச்சையடைந்த நிலமகளின் மீது வாழை இலையை கண்ணகி விரிக்கிறாள். கண்ணகி விரித்து தண்ணீரை தெளிக்கிறாள். தண்ணீர் தெளிக்கப்படுகிற பொழுது மூர்ச்சையுற்ற நிலமகள் விழிப்படைந்ததாக சிலம்பில் இளங்கோவடிகள் பேசுகிறார். அப்பொழுது வாழை இலையில் அவள் உணவை வைத்தாள். கோவலன் சுவைத்து உண்டான். உண்ட பிறகு ஒரு பகுதியில் உட்கார்ந்தான். அவனுக்கு அருகிலே வந்து கண்ணகி வெற்றிலையும் பாக்கும் கொடுக்கிறாள். அந்த வெற்றிலையையும் பாக்கையும் சுவைத்தபடி கண்ணகியை அணைத்துக் கொள்கிறான். கண்ணகியை அணைத்தபடி பார்க்கிறான். அவளுடைய கால்களில் அவன் விழிகள் படுகின்றன. வண்ணச் சீரடி மண்மகள் அறிந்திலல் என்று கவுந்தியடிகள் இந்த இடைக்குல மாதரியிடம் அறிமுகப்படுத்துகிற பொழுதே சொல்லுவார். இந்த மண் அவளுடைய பாதம் எப்படிப்பட்டது என்று அறியாதபடி வாழ்ந்தவள். அதை பார்க்கிறான் கோவலன். ஐயோ, இந்த வண்ண சீரடி வருந்த வருந்த கல்லிலும் முள்ளிலும் கால்நடையாய் நாம் மதுரைக்கு அழைத்து கொண்டு வந்தோமே. எவ்வளவு பெரிய பாவத்தை நாம் செய்துவிட்டோம். நம்முடைய தாய் தந்தையரை மறந்தோமே. இல்லற வாழ்வின் கடமைகளை துறந்தோமே என்றெல்லாம் நினைத்து கண்கலங்குகிற நிலையில் அவன் அவளை பார்த்து சொல்கிறான், கண்ணகி, அன்பில் சிறந்த என் மனைவியாக நீ வாய்த்தது என் வரம். ஆனால் யோசித்து பார்க்கிறேன், வழுவெனும் பாரேன் மாநகர் மருங்கு ஈண்டு எழுகன எழுந்தாய் என் செய்தனை. தவறு என்று கூட நினைக்காமல், குற்றம் என்று கூட கருதாமல் நாம் மதுரைக்கு செல்வோம் என்று சொன்னேன். சொன்ன அடுத்த கணத்திலேயே நீ புறப்பட்டு விட்டாயே. மாநகர் மருங்கு ஈண்டு எழுகன எழுந்தாய் என் செய்தனை என்று அவன் நெஞ்சம் நெகிழ்ந்த நிலையில் பேசுகிற பொழுது கண்ணகி சொல்கிறாள், எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நீங்கள் என்னை விட்டு பிரிந்ததற்காகவோ, மாதவியிடம் மையலுற்று ஆண்டு கணக்கில் இருந்ததற்காகவோ,
குன்றுபோல் இருந்த செல்வம் அனைத்தையும் நீங்கள் தொலைத்துவிட்டு வந்ததற்காகவோ நான் வருந்தவில்லை. நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் எதற்காக வருந்தினேன் தெரியுமா? அறவோர்க்கு அழித்தலும், அந்தனர் ஓம்பலும், துறவோர்க்கு எதிர்களும், தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்தவளாக இருந்தேன். ஆயிரம் முறை நாம் படித்து பார்க்க வேண்டும், எதற்காக நான் வருந்தினேன்? அறவோர்க்கு அழித்தல். கணவன் இருந்தால்தான் கணவனும் மனைவியுமாக அறம் சார்ந்து நிற்பவர்களை வரவேற்று விருந்து உபசரிக்க முடியும். அந்தனர் ஓம்புதல், எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தக்கூடியவர்கள்தான் அந்தனர்கள். அந்த அந்தனர்களை வரவேற்று உபசரித்து ஓம்பக்கூடிய வாழ்வும் வரமும் நீங்கள் இல்லாததால் எனக்கு இல்லாமற் போய்விட்டது. துறவோர்க்கு எதிர்களும், முற்றும் துறந்து சமூக நலனுக்காகவே அனைத்து உயிர்களையும் ஆரத்தழுவி அன்பு செலுத்துகிற சன்னியாசிகள் இருக்கிறார்களே, அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு விருந்து ஓம்பு நினைத்தேன். நீங்கள் இல்லை, அதனால் அது நடக்கவில்லை. விருந்து எதிர்கோடலும், அதிலும் ஒரு வரி பார்க்க வேண்டும். தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும், காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் வளர்த்தெடுத்த அந்த வாழ்வியல் பண்பாட்டில் முக்கியமானது விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை கணவனோடு சேர்ந்து என்னால் கொடுக்க இயலாமற் போயிற்றே என்றுதான் நான் வருந்தினேனே தவிர வேறெந்த வருத்தமும் துயரமும் எனக்கு இல்லை என்று பேசுகிற கண்ணகியை, அந்த கண்ணகியும் கோவலனும் சேர்ந்து இருந்த அந்த காட்சியை சிலப்பதிகாரம் காட்டுகிற இடத்தில் விருந்தோம்பலின் சிறப்பை கொண்டு வந்து நிறுத்துகிறதே. இந்த விருந்தோம்பல் என்பதுதான் தமிழருடைய வாழ்வின் பண்பாட்டின் மாபெரும் அடையாளமாக இருப்பது. எனவே விருந்தினரை வரவேற்க வேண்டும். விருந்தினரிடம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு விருந்தினர் வருகிறார் என்றால் வாசல் வரை சென்று அவரை வரவேற்க வேண்டும். விருந்தினர் வருவதற்கு முன்பே அவருக்கு உரிய உணவை சமைத்து விட வேண்டும். ஏன் வருவதற்கு முன்பே சமைக்க வேண்டும் என்றால், சமைத்துவிட்டு ஓய்வாக இருந்தால்தான் வந்த விருந்தினரோடு உடன் அமர்ந்து நீண்ட நேரம் உரையாட முடியும். சரி, உணவு பரிமாறப்படுகிற அந்த சூழலில் எந்த நிலையிலும் வேலைக்காரர்கள் பரிமாறக்கூடாது, பணியாளர்களை வைத்து பரிமாறக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிதான் பரிமாற வேண்டும். சரி, அப்படி விருந்தினராக இருந்து அவர்களுக்கு உபசரிக்கிற பொழுது பக்கத்தில் அமர்ந்து உண்ணக்கூடிய நாம் அவர்களுக்கு முன்பு நாம் உண்டுவிடக்கூடாது. அவர்கள் உண்ணுகிற வரையில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் உண்டு முடித்த பிறகுதான் நாம் எழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் சென்று கையை அலம்புகிற நிலைக்கு பிறகுதான் நாம் கையலம்ப செல்ல வேண்டும். நபிகளார் விருந்து படைக்கிற பொழுது யார் வந்தாலும் உண்ணுங்கள், உண்ணுங்கள், இன்னும் உண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லி உண்பிப்பாராம். எனவே அப்படி மனம் நிறைவு அடையக்கூடிய அளவுக்கு, முழுமையாக பசி ஆறுகிற அளவுக்கு பார்த்து பார்த்து உணவை கொடுப்பதுதான் உண்மையான விருந்தோம்பல். இவ்வளவும் செய்து அவர்கள் இந்த வீட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது வாசல் வரை சென்று அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு விருந்தோம்பல் என்று சொல்லுகிற பொழுது மகிழ்ச்சியாக வரவேற்க வேண்டும், முகமலர்ச்சியோடு வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு பார்த்து பார்த்து உணவு பரிமாற வேண்டும், அவற்றை நம்முடைய கைகளால் பரிமாற வேண்டும், அவர்கள் எந்த வகையிலும் வருத்தப்படாதபடி பார்த்து பசியாற்றி மகிழ்ச்சியோடு அவர்களை வாசல் வரை சென்று அனுப்பி வைக்க வேண்டும் என்றெல்லாம் விருந்தோம்பல் குறித்து ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன. இதுவரையில் நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து தொல்லை கொடுக்கிறார் போல் இங்கே வந்து அமர்ந்து விட்டாரே, இவர் நம் வீட்டிற்கு வருவதற்கு இதுதானா நேரம் என்று சலிப்போடு சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டவர்கள் நாம். உறவுகளின் பெருமையை அறிந்து கொள்ள, உறவுகளை பெருக்கிக் கொள்ள, உறவுகளின் மேன்மையை உணர, விருந்தினரை வரவேற்று உபசரிப்பது என்கிற காலம் காலமாக இந்த மண் வளர்த்தெடுத்த பண்பாட்டை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நிறைவாக ஒன்று சொல்கிறேன், பெரிய புராணம் இருக்கிறது. பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களின் வரலாறு பேசப்படுகிறதே, இவர்களெல்லாம் தெய்வத்தினுடைய அருள் பெற்ற நாயன்மார்கள். இவர்கள் அப்படி செய்த மாபெரும் காரியம் என்ன என்று ஆழ்ந்து படித்தால் ஒன்றுமே கிடையாது. எங்கெல்லாம் பசித்து
வீதிகளில் அலைந்து கொண்டிருந்தார்களோ அவர்களையெல்லாம் தேடி கண்டெடுத்து வீட்டிற்கு வரவழைத்து சோறு போட்டு பசியாற்றியது ஒன்றுதான் அவர்கள் செய்த மகத்தான பணி என்பதை பெரிய புராணத்தில் பார்க்க முடிகிறது. எனவே யோசியுங்கள், இறைவனுக்கு இனிமையான மனிதர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால், இல்லறத்தில் ஈடுபட்டு இன்பம் செறிந்த வாழ்வை நடத்த வேண்டும் என்றால், விருந்தும்பும் பண்பாட்டிலிருந்து விலகாமல் இருங்கள்.